அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவின் ஈகோ. ஈகோ இந்த ஒரு வார்த்தை வச்சு இளையராஜா அவர்களுடைய மொத்த கரியரையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கூட்டமே இருக்குது. உண்மையிலே இளையராஜா வந்து ஒரு ஈகோ பிடிச்ச மனுஷரா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ஒரு கலைஞனுக்கு வந்து ஈகோ ரொம்ப முக்கியம், அது வந்து இருந்தால் தான் அவனால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ஈகோ எல்லை மீறி போகும்போது அது மற்றவனுக்கு பிரச்சனையாகும் போது வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கிறதுக்கும் செய்வாங்க. அப்படிங்கிறப்போ இளையராஜா மாதிரி ஒரு மாபெரும் கலைஞனுக்கு அந்த ஈகோ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த ஈகோ அவருடைய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த ஈகோ எதனால் வருது அப்படிங்கிறத இங்கே யாரும் பேசுகிறதே கிடையாது. தில்லான மோகனபால் படத்தில், அதாவது சிவாஜி நடித்த தில்லான மோகனபாலில், சண்முக சுந்தரம் சிக்கல் சண்முக சுந்தரம் கேரக்டரில் அவர் அப்படியே வாழ்ந்திருப்பார். அதில் வந்து அந்த சிக்கல் சண்முக சுந்தரம் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே எங்கேயோ வெடி போட்டாங்க, அதனால் நம்பி வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எரிஞ்சு போகிறத தான் காட்டி ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவன் ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கலைஞர்களுக்கே உரிய ஒரு பிரச்சனை. அதே மாதிரி தான் இளையராஜா அவர்களுக்கும் இந்த ஈகோ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை அவர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிச்சாரா அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு அந்த ஈகோ எட்டி பார்க்குறதுக்கு உண்டான காரணங்களை இங்கே யாரும் சொல்கிறதே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னாக்க, பாலச்சந்தர் இளையராஜா முத முதல்ல எந்த பட்டம் நேராங்கன்னா சித்தப்பேரூர் பட்டம் நேராங்க. பாலச்சந்தர் அதுக்கு முன்னாடி எம்எஸ்வி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்டை வந்து தொடர்ந்து படம் பண்ணியிருந்தார். அதுலேருந்து விலகி வந்து இளையராஜா கிட்ட வந்து ஒரு படம் பண்ணுறார். அப்படிங்கிறப்போ இளையராஜா அவர்கள் வந்து தன்னுடைய பெஸ்ட் எடுத்து கொடுக்குறார். அந்த படத்துக்கு இளையராஜா அவர்களுக்கு வந்து தேசிய விருது கிடைக்குது. அத்தனை வருஷம் படம் பண்ணியிருந்தாலும் இளையராஜாவுக்கு தமிழில் முதல் முதல்ல தேசிய விருது கிடைக்கிறது சிந்து பைரவி படத்தில் தான். அதுக்கு உண்டான மரியாதையை இளையராஜா அவர்களுக்கு வந்து பாலச்சந்தருக்கு எப்பொழுதும் கொடுக்குறாரு. அதனால தான் என்ன பண்ணுறாருனா அவருடைய படங்களுக்கு வந்து சிறந்த மியூசிக் போட்டுத்தரார். இந்த இடத்துல வந்து பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1989 புதுப்புது அர்த்தங்கள் படத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த புதுப்புது அர்த்தங்கள் படம் வந்ததுக்கு முன்னாடி அந்த 1989 மட்டும் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இளையராஜாவோடய கெரியரில் அது ரொம்ப ரொம்ப உச்சம் பெற்ற ஒரு வருஷம் சொல்லலாம். ரஜினிக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை, ராஜாதிராஜா, சிவா மூணு படம். கமலுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி விழா, அபூர்வ சகோதரர்கள், இந்திரன் சந்திரன். கார்த்திக்கு பார்த்திங்கன்னா வருஷம் 16, பாண்டி நாட்டு தங்கம். ராமராஜனுக்கு பார்த்திங்கன்னா கரகாட்டக்காரன், தங்கமலராசன். இப்படி எல்லா ஹீரோவுக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லா பாட்டும் போட்டு கொடுத்து எல்லா படத்துடைய பாட்டும் ஹிட் ஆகி திருமண பக்கலாம் இளையராஜா பாட்டு தான் கேட்குங்கிற மாதிரி ஒரு வருஷம் அது. ஒரு படம் வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க சமயத்திலே அடுத்தது இன்னொரு படம் ரிலீஸ் ஆகி அதே மாதிரி ஓடுது. எங்கேருந்தோ வந்த தெலுங்கு படம் உதயம், தமிழில் வந்து அதாவது தெலுங்கில் வந்து சிவா, தமிழில் வந்து உதயம்னு சொல்லி வந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்காக அந்த படம் ஓடித்தது. வருஷம் 16 மலையாள ரீமேக், ஃபாசில் வந்து இங்கே டைரக்ட் பண்ணுறாரு, அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடுது. இந்த மாதிரி ஒரு வருஷம். அப்போது ஒரு தீபாவளிக்கு புது புது அர்த்தங்கள், மாப்பிள்ளை, வெற்றி விழா, வாத்தியார் வெட்டுப்பிள்ளை, தங்கமால் ராசா இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது. இதில் வாதியார் வெட்டுப்பிள்ளை பியூஆசு டைரக்ஷனில் சத்யராஜ் படம், அது மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக ஓடின படம். மிச்சம் எல்லா படமும் பெரிய மெகா ஹிட்டான படங்கள். எல்லா படத்துடைய பாட்டும் சூப்பராக இருக்கும், வாத்தியார் வெட்டுப்பிள்ளையோட பாட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து அப்படியே ஆல்பத்தை வந்து அல்வா கொடுக்குற மாதிரி அப்படியே அல்வா அல்வா தூக்கி போடுறாரு. திக்கு முக்காடி போயிருக்காங்க ரசிகர்கள். அந்த சமயத்தில் பாலச்சந்தர் ஒரு பிரச்சனை பண்ணுறார். என்னென்னா புது புது அர்த்தங்கள் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இளையராஜா வந்து டிலே பண்ணுறாரு. இளையராஜா என்ன டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாடகரோட கதைன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சி போச்சு. அதனால தான் பாட்டெலாம் அவ்வளோ சூப்பராக போட்டுருக்காரு, அவரே ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவர் வந்து இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ரெடி பண்ணலாம், கொஞ்சம் டைம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பட்ஜெட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரத்துக்கு மறுக்கிறார். அவர் வந்து இப்போ தீபாவளி ரிலீஸ் பண்ணி அவர் நிற்கிறார். அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா, பரவாயில்ல நான் வந்து இந்த விட்டுப்போன இந்த கேப்பை வந்து நான் வேற அளவு ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜாவுக்கு மறுக்கிறார். அதையும் மீறி பாலச்சந்தர் வந்து மரகத பணியை கொண்டு வந்து, அதாவது ராஜமௌலியோட அண்ணன் இருக்கார் இல்லையா கீரவாணி, அவரை வந்து கொண்டு வர்றார். இளையராஜாவோட டைஹார்ட் ஃபேன் அவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா இளையராஜாவுடைய முந்தைய படங்கள், பாலச்சந்தரோட ஐடியா தான் அது, பாலச்சந்தர் படத்தில் இளையராஜா மியூசிக் பண்ண படங்கள் முந்தைய படங்களுடைய மியூசிக் எடுத்து இதில் போடுறார். அதோடு நிப்பாட்டி கூட பரவாயில்ல, வறுமை நிலசு படத்துலேருந்து ஒரு சில பீஸ் எடுத்து போட்டுறாங்க. அது இளையராஜாவில் ஏற்றுக்கவே முடியல. பத்திரிகைகளும் அதை வந்து திட்டி விமர்சனம் எழுதிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. அதே மாதிரி வறுமை நிலச படத்துலேருந்து எடுத்து இது பண்ணதையும் எழுதிடுறாரு. இந்த மாதிரி போணுச்சுன்னா நான் பாலச்சந்தர் படத்தில், அதாவது கவிதாலய பேனரில் நான் பண்ணுற கடைசி படம் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதில் ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுடுறாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அவர் சமாதானம் படித்து பார்க்குறாங்க, எதுவும் நடக்கலை. ரோஜா படத்துக்கு கமல்ஹாசன் போய் பேசி பார்க்குறாரு மணிரத்னம் இதுக்காக, ஆனால் ஒன்றும் கதை நடக்கலை. அப்புறம் அவங்க ஏற மட்டும் போனாங்க, ஹிஸ்ட்ரி மாறிடுச்சு அதெல்லாம் வேறு. ஆனால் இளையராஜா நான் இப்படி தான் என்னுடைய மியூசிக்கில் இந்த மாதிரிலாம் வந்து கை வச்சா என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய தொழிலில் தான் அவர் ஈகோவாக இருக்கார்.
தனிப்பட்ட பர்சனல் காரணங்களுக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ அவர் ஈகோவை காட்டினதே கிடையாது. பாலச்சந்தர் வந்து ஒரு நல்ல படம் எடுத்துக்காரு அப்படின்னு சொல்லி தான் இளையராஜா வந்து நினைக்கிறார். உண்மையிலே சொல்லுங்கள், புது புது அர்த்தங்கள் படத்தில் இளையராஜா மியூசிக்கை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி படம் புன்னகை மன்னன்ல, இல்லை அதுக்கு முன்னாடி சிந்து பெயரவில்லை, என்ன தான் நினைக்கிறீங்க? அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் மகேந்திரன் மாதிரி, பாரதராஜா மாதிரி, பாலச்சந்தர் வந்து அப்படியே பெரிய எமோஷன்ஸ் அப்படியே சொல்கிற ஒரு டைரக்டர் கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக வசனங்களை வச்சு நிரப்பி அது மாதிரி எடுக்கிற ஒரு டைரக்டர் தான் அவர். அவர் படத்துக்கு இளையராஜா வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது அது வேறு கலரில் போகுது. அதை புரிஞ்சிக்காமல் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி மறுத்தது, அதில் விட்டு விலகி வந்தது பாலச்சந்தர் தான், இளையராஜா கிடையாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வருஷத்தில் உதயம் படம், அதாவது சிவா படத்தோட ரீமேக், உதயம் நாகார்ஜுன் நடித்த வந்தது இல்லையா, அந்த படம் வந்து வந்தப்போ இது ஒரு தெலுங்கு டப்பிங் படம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் இளையராஜா அப்படிங்கிற ஒரு பேருக்காக அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஆனால் அதில் கொடுத்துருந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட மிரட்டல் கும்பல் கும்பலாக திருப்பி திருப்பி போய் அந்த படத்தை பார்த்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்காக மட்டுமே ஒரு படம் ஓடுனுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு படமாக உதயம் படத்தை சொல்லலாம். அந்த உதயம் படத்தில் அந்த ஒரு ஒரு சீன் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எலக்ட்ரிக் கிட்டாரை வச்சு தான் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆரம்பிப்பாங்க, அதிலே மிரட்ட ஆரம்பிச்சிருவார். அது அப்படியே போக போக ரகுவரன் வந்து படம் பூரா பில்டப் கொடுத்துட்டே வரும். இப்போ கூட பார்த்தோம் இல்லையா, மாஸ்டர் படத்தில் வந்து பவானி பவானின்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்க இல்லையா, இதில் வந்து பவானி எடுத்தோன்னே காட்டிடுறாங்க. ஆனால் அதில் பவானியை வந்து ரகுவரன் பண்ணியிருப்பார், அவர் வந்து காட்டவே மாட்டாங்க. பவானி வந்து ஊரே பவானியை பற்றி பேசும், ஆனால் இன்டர்வல் கிட்டத்தட்ட வரும்போது தான் பவானியை காட்டுவாங்க. காட்டினோன்னு ஒரு பீட்டு ஒன்று கொடுப்பார், படம் பூரா ரகுவரன் வரதுக்கு அதுதான் பீட்டு. இது இது மாதிரி படத்தில் வந்து பீஸ் பீஸாக பிரித்து 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 மியூசிக் பண்ணியிருப்பார். அதில் ஒரு சீனை வந்து சொல்லணுன்னாக்கா டிடிஎஸ் சவுண்ட் அப்போ தான் வந்துருந்த சமயம், அதில் வந்து ரகுவரன் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு அடிப்பார், அப்போ வந்து கிளக் அப்படின்னு சத்தம் கேட்கும். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவர் வந்து இளையராஜா வந்து தன்னுடைய ரசிகர்கள் வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காரு, தன்னுடைய இசைக்கு வந்து அவ்வளோ நுட்பமாக ரசிக்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து தயாராகிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப போய் இந்த மாதிரி ஒரு சேட்டை பண்ணால் என்ன பண்ணுவார் அவர், பரவாயில்ல நீங்கள் பண்ணிட்டீங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாரா? அது கிடையாது. அதுதான் ஒரு கலைஞனுடைய அந்த ஞான செருக்குங்கிறது. இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஏதோ இளையராஜா ஒரு ஈகோ பிடிச்சாரு அவர்கிட்டலாம் யாரும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது தப்பு. அப்படி ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ஆளாக அவர் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம எல்லா டைரக்டர்ஸுக்கும் ஒரே மாதிரியான தரமான பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருப்பாரா? எல்லா நடிகர்களுக்கும் ஒரே மாதிரி பாடல்கள் கொடுத்துருப்பாரா? அதை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இப்போ உதயம் படத்துக்கே எடுத்துக்கிங்க, உதயம் படத்தில் வந்து இவர் கேட்குறாரு, ராம்கோபால் வர்மா வந்து ஒரு சீனில் வந்து என்னென்னாக்கா அவரோட ஃப்ரெண்டு கொல்லப்பட்டுருவார், நாகார்ஜுனோட ஃப்ரெண்டு கொல்லப்பட்டோன்னா வந்து அந்த இடத்துல ஒரு சோகமான ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பார். அப்போது அந்த இடத்துல வந்து ராம்கோபால் வர்மா வந்து கேட்குறாரு, ஏன் இந்த இடத்துல சோகமாக கொடுத்துருக்கீங்க, படம் ஒரு ஆக்ஷனாக போயிட்டுருக்கு, அதில் ஏன் திடீர்னு இவ்வளோ சோகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இளையராஜா என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த ரவுடிசத்தால் நண்பரை இழந்திருக்கான், அந்த சோகம் இருக்காதா அவனுக்கு? இது வந்து மற்ற மாணவர்களையும் பாதிக்காதா? அந்த மாணவர்களுடைய கல்வி பாதிக்குது அப்படிங்கிறப்ப தான் அந்த சோகத்தை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராம்கோபால் வர்மா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுதான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு கம்போசருக்குள்ள வித்தியாசம். அந்த அது வந்து தனி டாப்பிக்கை பேசலாம் நம்ம, கம்போசர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி டாப்பிக்கை பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு புது டைரக்டருக்கு அவர் இறங்கி வந்து மியூசிக் பண்ணுறார். அப்போது இதில் வந்து நீங்கள் வந்து அது இப்போ ஃபாசில் வந்து முத முதல்ல படம் பண்ணும்போது ஜெயசுதாஸ் வந்து கூப்பிட்டு வர்றாரு, ஃபாசிலில் வந்து கூப்பிட்டு வர்றாரு, இது மாதிரி ஒரு படம் பண்ணுறாருனா கதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபாசில்கிட்ட கேட்கும்போது ஃபாசிலுக்கு கதை சரியாக சொல்லதில்லை. என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு பாட்டி ஒரு பேத்தி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இளையராஜா வந்து அந்த படத்தோட வெற்றி விழாவில், பூவே பூச்சிரவ படத்தோட வெற்றி விழாவில் பேசும்போது இதை சொல்கிறார். ஃபாசில் வந்து சொன்னார் ஒரு கதை, ஒரு பாட்டி ஒரு பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, அப்புறம் படம் கொண்டது பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அதாவது இன்ட்ரோல் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கிளைமேக்ஸ் நெருங்கினோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாரோட வசனமும் நிறுத்தப்பட்டுடும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இளையராஜா மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பார், அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் பேசும். அப்போது அவர் வந்து ஒரு கலை, உன்னதமான ஒரு கலை அவர்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது அது தன்னால் எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்த முடியும் அப்படி தான் மேன்மைப்படுத்திருக்கார். அப்படிலாம் இல்லைங்க, ஒரு சூப்பரான படம் ஒன்று எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம், அந்த ஆள் தான் ஈகோவால் அதை கெடுத்துட்டாருங்க, அவர் வந்து சுத்தமாக சொதப்பி தள்ளிட்டாருங்க அப்படின்னு ஒரு படம் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒரு படம் சொல்லுங்கள், இளையராஜா மியூசிக்கால் இது கெடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு ஒரு படம் சொல்லுங்கள். அது மாதிரி ஒரு படம் கூட சொல்ல முடியாது. இப்போது பாடல்கள் எடுத்துக்கலாம் அப்படி தான், ஒரு சூப்பரான டியூனுங்க, அதை வந்து ஒரு மட்டமான பாடல்களை கொடுத்து பாட வச்சு கெடுத்துட்டாரு,
இல்லாதவருக்கு பட்ட மட்டமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து அதை எடுத்துட்டாரு, ஒரு இன்டர்வியூலாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அவர் வந்து தன்னுடைய தொழிலுக்கு எப்பொழுதுமே நேர்மையாக தான் இருந்திருக்கார். எந்த இடத்துலையும் அவர் தன்னுடைய ஈகோவை காட்டவே இல்லை. இவங்களுடைய பர்சனல் காரணங்களுக்காக அவர்கிட்ட போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து கோபத்தின் வெளிப்பாடாக வந்துடுது. ஒரு இடத்துல அவர் ஈகோவை தன்னுடைய படத்துக்கு, இப்போ முகவரி படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த முகவரி படத்தில் வந்து விஎம் சேனிஃபா வந்து மியூசிக் டைரக்டராக வந்து சான்ஸ் கேட்டு அந்த அஜித் அங்கே நிற்கிறப்போ அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிற மாதிரியும் அவர் வந்து ஏதோ இது சாப்பிட்டுக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கேவலமாக அதை ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் உள்ளே போயிட்டு ஒரு மட்டமான டிஃபனை போட்டு கொடுத்து கேட்டதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வர வரையும் அந்த இடத்துல அஜித் என்ட்ராகி அவர் ஒரு டிஃபன் சொல்கிற மாதிரியும் அந்த சீன் இருக்கும். இப்போ உங்களுக்கு உடனே கற்பனையில் என்ன தோணுதுன்னா இளையராஜாவை தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி கற்பனையில் தோணுது. இளையராஜா அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்திருந்தால் புது மியூசிக் டைரக்டர்ஸ் புது டைரக்டர்ஸுக்கு அவர் எந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு மோசடியாக பண்ணியிருக்காரு? ஏதாச்சும் ஒரு படம் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு நல்ல கதையை நல்ல கதைக்கருவை இல்லை நல்ல படத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவர் தன்னால் எவ்வளோ அதை எலிவேட் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் எலிவேட் பண்ணி தானே கொடுக்குறாரு. எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்து நான் ஒரு சாதாரண படத்தை கொண்டு போய் கொடுத்தேன் அதை வந்து அவர் வேறு லெவலுக்கு தூக்கிட்டாருன்னு சொல்லி எத்தனை டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க சேட்டை பண்ணிவிட்டு அவர் மேலே குற்றம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது இளையராஜா ஈகோ பிடிச்சவரான ஈகோ பிடிச்சவர் தான். எப்போது அப்படின்னா அவருடைய தொழிலை டிஸ்டர்ப் பண்ணும்போது மட்டும்தான் அவர் ஈகோ பிடிச்சவராக மாறுறார். மற்றபடி அவர் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த கூட்டத்தில் இது பண்ணும்போது ஏதாச்சும் கத்துறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து ஏதாச்சும் டென்ஷன் ஆகி அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா, அதை வச்சு அவர் ட்ரோல் பண்ணுறாங்க. அதை பற்றி இளையராஜா வந்து ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்தியன் மியூசிக்கையும் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் பற்றி ஒரு வித்தியாசம் கேட்குறாங்க அவர்கிட்ட. இளையராஜா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியன் மியூசிக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியன் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு தனிமையான ஒரு விஷயம், வெஸ்டர்ன் மியூசிக்கிறது ஒரு கூட்டத்துக்கான ஒரு விஷயம். ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு கொண்டாட்டமாக ஒரு இதாக இருக்கிறது ஹார்மோனி அந்த மாதிரி ஒரு பீப்புளாக சேர்ந்து ஒரு ஹார்மோனி அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அந்த வெஸ்டர்ன் மியூசிக். இங்கே இந்தியன் மியூசிக்கிறது ஒரு முனிவர் காட்டில் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி அது தனிமையானது நமக்கே நமக்கானது. அதுதான் இதுக்கும் அது கூட வித்தியாசங்கிறார். இளையராஜாவோட இசை அப்படிப்பட்டது தான். அப்படிங்கிறப்போ இளையராஜா வந்து அந்த அந்த கும்பல் மணலில் இருக்குது பார்த்தீங்களா, அது அவருக்கு எந்த காலத்துலையும் செட் ஆகாது. இப்போ இளையராஜாவுடைய கன்சர்ட்ஸ்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க அரேஞ்ச்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கரெக்டாக சீட் சீட்டிங் இருக்கும், எல்லோரும் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க. அவர் நடத்துவார் கான்சர்ட் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடத்துவார், 7 மணி நேரம் 8 மணி நேரமும் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க, ரசித்து ரசித்து கை தட்டுவாங்க, ரசித்து ரசித்து கேட்பாங்க. அவர் பாட்டு ஆரம்பிக்கும் போது அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அந்த இதோடைய அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே மியூசிக் ஆரம்பித்தாலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதை பற்றி இது வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள்லேயே வெளிப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்வால பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிட்டு இல்லையா, படம் வரதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு படம் எப்படி வரும் பாரு எப்படி வரும் பாரு எதிர்பார்ப்பில் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி பாட்டு வந்தோன்னே தியேட்டரே அல்லோலங்களில் விடும், அந்த மாதிரி ரகலையான ஒரு இதாக தான் இருக்கும் அவருடைய பாடல்கள். கான்சர்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். கான்சர்ட்டில் வந்து அடுத்த பாட்டு வருது அப்படின்னாக்கா அந்த மியூசிக் கேட்டோன்னே இவங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, அப்புறம் பாட்டு கேட்டு செட்டில் ஆகிட்டு ஃபுல் பாட்டை ரசித்து கேட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு தயாராகும், அப்படி தான் போகும். அதே சில பேர் என்ன பண்ணுறாங்க, சீட்டிங்கே கிடையாது, நின்றுக்கிட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கற்றுக்கிறது கற்று அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இளையராஜா. இளையராஜா வந்து இப்படி தான் நான் இப்படி தான் நீங்கள் கேட்கணும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வகுத்து வச்சு அது இப்படி தான் நடக்கிறார். அதில் வந்து நீயா அவர் மாதிரி நடக்கலை நீயா இவர் மாதிரி நடக்கலை அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுங்கிறதே வந்து ஒரு மோசமான செயல். இந்த பேட்டி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த இசை மேதை அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குல்ல அது வெளிக்கொண்டு வர மாதிரி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டி கூட வரல. எவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்து நுணுக்கமான விளக்கெல்லாம் கொடுப்பார், அதை பிடிச்சி அடுத்த கேள்வின் மாதிரி கூட யாரும் இதுவரை கேட்ட கிடையாது. அந்த மாதிரி ஒரு மேதையை ஒரு ஈகோ பிடிச்ச மனுஷன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அடக்கிறதுங்கிறது அவருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். ஆனால் இளையராஜா அப்படின்னா ஈகோ அப்படிங்கிறலாம் இல்லாமல் இளையராஜா தான் தொழிலுக்காக தான் வந்து அந்த ஈகோவை காட்டுக்கார். ஒருவேளை அவர் அந்த ஈகோவை காட்டலை அப்படின்னா இந்த குவாலிட்டி வந்திருக்கோன்னா வந்திருக்காரு. இவங்க எல்லோரும் சொல்கிறபடி அவர் ஆடிருப்பார். அப்போது இளையராஜாவோட தனித்துவம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருந்திருக்கும். இளையராஜாவோட ரசிகர்களுக்கு தெரியும். இப்போ சில பேர் ஜோக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்து எல்லா பாட்டையும் இளையராஜா தலையில் கட்டிடுவாங்க, சங்கர் கணேஷ் மியூசிக் போட்டாலும் இளையராஜா பாட்டுமாங்க, கங்கை மன்னன் பாட்டு போட்டாலும் இளையராஜா பாட்டுமாங்க, சந்திரபோஸ் பாட்டை கேட்டாலும் இளையராஜா பாட்டுமாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு இளையராஜா ஃபேனுக்கு தெரியும் எது இளையராஜா பாட்டு எது மற்றவங்க பாட்டுன்னு. மொதல் பீட்லேயே கேட்டு மொதல் அந்த டியூன் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிடும், அந்த மியூசிக்கோட சத்தம் கேட்டோன்னு தெரிஞ்சிடும் இது வந்து இவர் இந்த டொய்யன் டொய்யன் எழுத்து பார்த்தீங்களா அதிலே தெரியும் எங்களுக்குன்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லுவாங்க.
அப்படிங்கிறப்போ இளையராஜா தான் அது காரணம். அந்த மாதிரி அவங்கள டியூன் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி டியூன் பண்ணி வச்சுருக்கவங்கள தன்னுடைய மியூசிக் தகுந்த மாதிரி அவர் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. நீ குறுக்க போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவரோட ஈகோ வெளிப்படுது, அதுதான் உண்மை. மற்றபடி இளையராஜாவோட ஈகோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.